Good morning, students. I am Vetichervi from Chemistry Simplified Tamil. This is my channel. I am going to take the class now for the plus two students, those who are doing the plus two. Chapter number is 11. Name of the lesson is Hydroxy Compounds and Ethers. In the lesson, I already have three videos. Now, Roman number self-evaluation, Roman number 2, answer the following question number 4 kudukuram. Question number 1, 2, 3 and 5 already kuduthirukken. Poi enudaiya in the channel, this is my channel, Chemistry Simplified Tamil. Abingin and the channel la poi paathukonga. Playlist alaga neat arrange pannirukken. Okay, ipo namba class ku pogalam. Question number 4, page number 142 ngiradhu plus 2 odiye volume 2 la inda question irukkira pakkam. Question padikiram, what is the major product obtained when 2 moles of ethyl magnesium bromide 2 moles of ethyl magnesium bromide is treated with the methyl benzoate followed by the acid hydrolysis? What is the major product? So, now we have the equation. Equation is the ethyl magnesium bromide formula. Treated with methyl benzoate. Now, Grignard reagent with the methyl benzoate knowledge identify. First, ethyl magnesium bromide structure. Ethyl C2H5. Magnesium bromide. இது வந்து நான் எப்பொழுதுமே அந்த Grignard reagent எழுதுறதுக்கு இந்த V shape-ஐ maintain பண்ணிக்கோ ஈஸியா இருக்கும். Treated with methyl benzoate. இப்ப இந்த methyl benzoate எப்படி எழுதணும்னு சொல்லி தரேன். இது வந்து உன்னுடைய benzoic acid. இந்த benzoic acid-ல இந்த H அடிச்சிட்டு அந்த இடத்துல நீ methyl group போட்டுக்கோ. இப்ப என்ன கிடைக்குது? இதுதான். That is C6H5 COOCH3 இதுதான் எதே உன்னுடைய மெத்தில் பென்சவேட்டோடைய ஃபார்முலா. எப்படி எழுதணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம இது மெத்தில் பென்சவேட்டோட இது வந்து எப்படி ரியாக்ட் பண்ண போகுதுன்னு பார்க்க போறோம். இப்போ இன் திஸ் இஸ் இது இதுல என்ன ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குன்னா எஸ்டர் ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கு. இப்போ நம்ம இதை எழுதலாம். இங்க இருந்து எக்ஸாக்ட் ஈக்குவேஷன் குள்ள வர ஃபர்ஸ்ட் யாரை எழுதுறேன்? மெத்தில் பென்சவேட். நவ லெட் மீ ரைட் C6H5. See, நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடியே எஸ்டர் ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அந்த ஃபங்க்ஷனல் குரூப் தெரியற மாதிரி எழுதுங்க. அதோடைய பேரு. எக்ஸாம்ல எப்பொழுதுமே ஆர்கானிக் ஈக்குவேஷன் கெமிஸ்ட்ரியில எந்த ஒரு ரியாக்டன் எழுதினாலும் அதோட பேரை உடனே எழுதுறேன். மெத்தில் பென்சவேன் பிளஸ் எத்தில் மெக்னீசியம் புரோமைட். நம்ம கொடுக்கப்பட்டது என்னது? எத்தில் மெக்னீசியம் புரோமைடு. ஓகே, திஸ் இஸ் ஓகே. அப்ப நான் இதை நான் சொன்ன மாதிரியே எழுதுங்க. C2H5MgBr இட் கிவ்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் இங்க என்ன நடக்க போதுன்னு சொல்றேன். இந்த கார்பனை எஸ்டர் குரூப்ல கார்பனைல் காம்பவுண்ட் ஏரியாவில் பிகாஸ் ஆஃப் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆஃப் ஆக்சிஜன் அந்த சைடு பை பாண்ட் ஷிஃப்ட் ஆகும். அங்க மைனஸ் சார்ஜ் வரும், இங்க பிளஸ் சார்ஜ் வரும். இந்த இடத்துல என்னன்னா இது வந்து ஈவன் எக்ஸாம் பேப்பர்லயே நீ எழுதலாம். உன்னுடைய போர்டு எக்ஸாம்ல இது மாதிரிலாம் எழுதலாம், தப்பு கிடையாது. அப்பதான் உனக்கு கரெக்டா ஈஸியா ஆன்சர் கிடைக்கும். மனப்பாடம் பண்ண வேண்டாம். எத்தில் வந்து பாண்டோட எடுக்கிறீங்க. ஏன் நீ பாண்டோட எடுக்கனா இது வந்து பவர்ஃபுல் நியூக்ளியோஃபைல். நியூக்ளியோஃபைல்னா என்னது? ஸ்பீஷீஸ் வித் நெகட்டிவ் சார்ஜ். அப்ப இதோட இருக்கிறதால மைனஸ். ஸோ இந்த மைனஸ் வந்து என்ன ஆக போகுதுன்னா நான் திரும்பியும் சொல்லிட்டேன், இது மாதிரி நீ பேப்பர்ல எழுதலாம், போர்டு எக்ஸாம்ல யாரும் மார்க் குறைக்க மாட்டாங்க. ஸோ இது மாதிரி வந்து சேருது. அப்ப மீதி இருக்கிறது எங்க போகுது அப்படின்னா மெக்னீஷியம் நமக்கு நல்லா தெரியும், எலக்ட்ரோ பாசிட்டிவ். அப்ப அவன் வந்து பிளஸ் சார்ஜில் இருக்கான். அந்த பிளஸ் எதை நோக்கி போகணும்? இங்க இருக்கிற மைனஸ் நோக்கி. நீ இதை மட்டும் என்னோட எது ஏரோ போட்டு காட்டிக்கோ. இது வந்து காட்டணும்னு அவசியம் இல்லை, எழுதுறப்ப பாத்துக்கலாம். இப்ப இங்க நடக்க என்ன நடக்க போகுதுங்க? நான் இந்த இடத்துல எழுதிடுறேன். ஸோ இப்போ எழுதும் போது உன்னுடைய ஃபிங்கர் இந்த லெஃப்ட் ஹேண்ட் ஃபிங்கர் வச்சுட்டு எழுதுங்க. இது மாதிரி எழுதுனா திரும்ப திரும்ப நீங்க ரிப்பீட் பண்ணிட்டே இருக்க வேண்டாம். என்ன எழுதணும் என்ன எழுதணும்னு செக் பண்ணா டைம் முக்கியம். மைனஸோட இந்த பிளஸ் இப்படி இதை உடனே சேர்த்து விட்டுறேன். எம்ஜிபிஆர் இந்த பாசிட்டிவ்ல, இது பேர் கார்பனைல் கார்பன்ல, இந்த இதை எத்தில் குரூப்பா கொடுங்க, அவ்வளவுதான். C2H5 இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அடுத்த ஸ்டெப் என்ன ஆகுது அப்படின்னா இவங்க ஹைட்ரோலிசிஸ்.
acid hydrolysis na H plus pote water podalam appadi illana H3O plus podalam rendu onnu da unakku rendu ore artham therinjikkaradhukaga naan potu kaatirken okay ipo okay children now we are moving ipo enna seiyrom appadina indha edathula hydrolysis nu solliten hydrolysis la enna nadakkum paathiralam yeah indha break aayi inge h um inge oh um varum thirumai solren idhu maari nee ezhudalam ezhudina piragu adukadutha enna nadakkum indha edathula paarenga ezhudalam paarenga c is h5 c potatum okay adukapram inge oh potatch appo indha edathula carbon enna aagudhuna अगेन इवनोडो माइनस माइनस MgBr and this is of course going so inge irukra and the bond undu inda edathukku shift aagum ena mg undu plus electron positive mg mattum na pogum appo anga bond irukum pathingala and bond undu inge shift aagudhu appo inge double bond kedachirudhu adutha inge parunga inda idu idoda poiyudhu appo unakku inge bond potu ethyl irukum bond potu ethyl adha na inge eduthu potukuren ivana da anga potuten so idha mudicha piragu valency carbon oru vaatti eppozhume check pannikko correct ah irukku namakku ipo inda idu dhaan kedachirukku இது என்னன்னா இது ஒரு கீட்டோ குரூப் பார்த்ததுமே தெரியுது ஒரு கீட்டோன் அவ்வளவுதான் உங்களுக்கு இப்போ என்ன கிடைச்சிருக்கு கீட்டோன் அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா 2 மோல் சொல்லிருக்காங்க இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு மோல் யூஸ் பண்றோம் இப்போ இரண்டாவது மோலுக்காக நம்ம இந்த இடத்துக்கு திரும்ப இந்த இடத்துல நான் இன்னொரு எத்தில் மெக்னீசியம் புரோமைட் நான் ஆட் பண்ண போறேன் அப்ப தொடர்ச்சியாவே நீ எழுதிட்டு போகலாம் எஸ் இப்போ என்ன நடக்கும்னா கீட்டோன்ல அதே இப்போ என்ன செஞ்சோம்னா அதே தான் செய்ய போறோம் அப்ப இந்த இடத்துல இது போய்டும் கொயின் அடுத்து என்ன சொன்னேன் இவன் நியூக்ளியோபோல் எங்க போய் அட்டாக் ஆகும் இந்த பாசிட்டிவ் சார்ஜ் அட்டாக் ஆகும் எஸ் சில்ட்ரன் இது பிராக்டீஸ்ல ஈஸியா வைங்க ஒண்ணும் பயப்படவே வேண்டாம் நீங்க ஓகே சி சிஸ் H5 சிங்கிள் பாண்ட் சி இந்த இடத்துல பொசிஷன் என்னைக்குமே மாத்தாதீங்க அப்படியே போட்டுடுங்க அப்பதான் வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும் ஓ போட்டு இந்த இடத்துல MgBr போட்டுக்கோ இந்த இடத்துல இங்க இருந்து போன C2H5 இந்த இடத்துல போட்டுக்கோ இப்போ அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு ஈக்குவேஷன் முடிய போது இப்போ வந்து நீங்க என்ன பண்றீங்க அந்த ஆசிட் ஹைட்ரோலிசிஸ் நம்ம காட்ட போறோம் அங்கேயும் நடக்குது பட் இங்கேயும் கம்ப்ளீட் ஆகுது வர்க் ஓகே திஸ் இஸ் ஆசிட் ஹைட்ரோலிசிஸ் இப்போ இங்க இந்த இடத்துல என்ன போட போறோம் அப்படினா திஸ் இஸ் இங்க பாருங்க இந்த H அப்ப இது வெளிய போயிடும் இது OH ஆ வெளிய போகும் இப்ப கொடுங்க C is H5 C C2H5 again C2H5 and single bond OH சோ இதுதான் உங்களுக்கு கிடைக்கிற ப்ராடக்ட் இப்போ இந்த ப்ராடக்ட்க்கு நம்ம பேர் வைக்கணும் இப்போ இந்த பேர் வைக்கிறதுக்காக நான் இத வேற மாதிரி எழுதுறேன் இப்போ நேமிங்காக நான் யூஸ் பண்றேன் ஓகே இப்போ ஒன்னு செய்ய போறது இத சப்ஸ்டிட்யூட்டா எடுத்துட்டு வரேன் எஸ் சேம் திங் யூ ஆர் ஹேவிங் CH3 CH2 CH2 CH3 மேல OH போட்டுட்டேன் கீழே C6H5 ரெண்டும் ஒண்ணுதான் இத பிரிச்சு எழுதியிருக்கேன் இதையும் பிரிச்சு எழுதியிருக்கேன் சோ இது ரெண்டுமே சிமிலர் போத் ஆர் சிமிலர் இப்ப நான் நேம் வைக்கிறதா தான் கொடுக்குறேன் நீ எக்ஸாம்பிள் இதை இதை வச்சே ஃபாலோ பண்ணிட முடியும் இப்ப நம்பரிங் கொடுக்குறேன் நம்பரிங் வாங்க எஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மொத்த கார்பன் வந்து உனக்கு இருப்பது மொத்த கார்பன் எவ்வளவு ஐந்து ஐந்துங்கிறதால அதோட பேர் என்னது பென்டனால் உன்னுடைய ரெண்டு சப்ஸ்டிவன்ட் இருக்கு யாரு உன்னது இது வந்து ஃபங்க்ஷனல் குரூப் இது சப்ஸ்டிவன்ட் ஸோ சப்ஸ்டிவன்ட் எங்க இருக்கு மூணுல இப்போ இதோட பேர் எழுதுறேன் பாருங்க இந்த இடத்த இதுக்கு நேரம் மேல எழுதுறேன் த்ரீ ஃபீனைல் அதாவது உன்னுடைய ஃபீனைல் குரூப் வந்து மூணாவது கார்பன்ல இருக்கு த்ரீ ஃபீனைல் மொத்த கார்பன் ஐந்து பென்டேன் ஸோ பென்டேன் உன்னுடைய ஆல்கஹாலுடைய பொசிஷன் என்னது த்ரீ ஓஎல் அடுத்தது வந்து உனக்கு இங்க யாராவது வந்தா இந்த ஈயை நீ எடுக்கணும் ஓகே இப்போ உன்னுடைய ஐயூபாக் பேர் என்னன்னா இதுதான் உன்னுடைய ஐயூபாக் பேரு வாட் இஸ் த்ரீ மெத்தில் பென்டேன் த்ரீ ஆல் இதுதான் உன்னுடைய ப்ராடக்ட் இது ஆல்ரெடியே நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் எம்சிக்யூல இருக்குது சேம் சிமிலர் டைப் இருக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் நீட் அண்ட் ஜேஇ
Goodbye, well, children.